அன்பு வணக்கம். மணிமாறன் மணிக்கம், மலேசியந்திரிகள் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இன்று 31ஆம் தேதி 12வது மாதம் 2022. ரொம்ப பேர் அழைச்சி என்னண்ணா இந்த கலைமுகையில் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்க, இவெல்லாம் யாருண்ணே அப்படின்னு சொல்லி டிஏபியில் உள்ளவங்களே நிறைய பேர் எனக்கு அழைச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை, அதுவும் உடனே சொல்கிற அளவுக்கு இவெல்லாம் பெரிய ஆளும் இல்லை. ஏதோ ஸ்ரீலங்காலேருந்து யாரோ இப்போ வந்தாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி அடித்தான் அப்படி இப்படின்னு மித்தவங்க என்ன ஒரு உணர்ச்சி பூர்வமாக அடிச்சிருப்பாங்க உணர்வில், தமிழ்ன்ற உணர்வில். இந்த பிக்காளிலாம் வந்து நம்ம இப்படி தான் செஞ்சால் தான் நம்ம பேர் வரும், ஹைலைட் ஆகும்னு செய்கிறது. மற்றபடி இந்த கலைமுகிலுன்றவன் இப்போ இதே நான் மறந்துட்டேன் எவனும் தெரியாமல், ஓகேயா? ஆனால் இவன் என்னை ஞாபகப்படுத்தி வச்சுட்டான், அதுவும் நல்ல விஷயந்தான். ஓகேயா, நான் சும்மா இருக்கிற பொண்ணு சொரியக்கூடாதுனால சொரிஞ்சிட்டான். ஓகே, என்னென்னு பார்த்தா இந்த கலைமுகிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கே அவன் பேரை கேட்ட ஞாபகம் இல்லை, அப்புறம் தான் யோசிச்சு அலசி ஆரஞ்சோம், ஓ இவனா அப்படின்னு. சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, யார் இந்த கலைமுகிலன் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்பி சிவகுமாரோட இஷ்யூ வந்து நான் கொண்டு வந்தது, நான் அன்றைக்கும் அதை சொன்னேன், இப்போ அதை சொல்கிறேன். மகா மகாவோட மகன், இந்த ரெண்டு பேர்த்துக்கும் போஸ்ட் கொடுத்தது சரியா அப்படின்னு நான் கொண்டு வந்தப்போ, ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன் என்ன உறவுன்றது எனக்கு தெரியும்னு சொன்னேன்னே தவிர, அவர் வச்சிருக்காரு இவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்ல கிடையாது. இப்போ அவங்கள அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன செய்யுது, என்ன உறவு முறைன்னு எனக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியும். இந்த மகா யாருன்னு டிஏபியில் உள்ளவங்களுக்கே தெரியல. இப்போ நான் வந்து ஒரு சவால் விடுறேன், மகாக்கும் மகா மகனுக்கும் கொடுத்து அவரே ஒத்துக்கிட்டார், மகா மகன் சும்மா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அவங்க குரூப்பில் அனுப்பினது எனக்கு வந்துருச்சு. அப்போ டிஏபிலையும் நல்லவங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு அனுப்புகிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கும் இவரை செஞ்ச இந்த இதில் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு. நிறைய பேர் இதை வெளியாக்கணும், டிஏபிலேருந்து எனக்கு அழைச்சி நன்றி சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயம், நான் சொன்னேன் நான் பேசணும்னு சொல்லி எதுவும் சொல்லிடாதீங்கன்னா அப்படி ஏன் கேட்டால் கட்சியில் எதாவது போயிடும், கட்சி நடவடிக்கை எடுக்கும், இப்படியே பயந்து பயந்து தான் வாழ்கிறாங்க. இதனால தான் எந்த கட்சியிலும் நான் சேரலை, எவன் கட்சியிலையும் நான் சேரலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தை தேய்க்கிறதுக்காக இந்த மைக்காவை போட்டு கிளி கிளியும் கிழிச்சு அவ்வளோ விஷயத்த கொண்டு வந்தேன். அப்போ இந்த கலைமுகையெல்லாம் வந்து ஏதாச்சும் பேசியிருப்பாங்களா, மணிமார மணிக்கம் மக்களுக்காக போராடினாங்க அப்படின்னு சொன்னானா? இல்லை, இல்லை போராட்டத்தில் வந்து நின்றானா? இல்லை. ஓகே, அப்புறம் சில பேர்த்தோட இதை நான் காட்டுறேன், இவனங்களாம் வந்து சும்மா லைட்டாக நான் பேசிட்டு போகிறேன். இந்த கலைமுகன் பேசுறது பாருங்க, இந்த ஃபோட்டோ அவன் வந்து இது வந்து புத்ராஜயமணிக்கு தான் அவன் பேசியிருக்கான். நீங்கள் பாருங்கள், இதான் மந்திரி சும்ம மனுஷன் அப்படின்னா ஒய்பி சிவகுமார் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு நம்ம மாய்க்கா பண்ண ஊழலை கண்டிப்பாக நான் விசாரிப்பேன்னு சொன்னேன் ஒய்பி சிவகுமார் முன்னுக்கு, இப்போ அதுக்கு நேரம் இல்லை, அப்போ அதை பற்றி பேசணும், மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை சந்திக்க நேரம் இல்லை. ஆனால் அதுமாரி வெட்டி பயலில் சந்திக்க நேரம் இருந்திருக்கு. ஓகே, ஏன் நான் சொல்கிறேன்னா இவன் அங்கே போயிட்டு நின்று பேசுகிறான்னா ஒன்று அவர் சொல்லாமே பேசியிருக்கணும் தெரில, ஆனால் இவனால் காசு கொடுத்தா எப்படின்னா பேசுவான், ஏன்னா இதெல்லாம் வந்து காசுக்கு வேலை போகிறது, அதை நான் சொல்கிறேன் ஏன் அப்புறம். ஓகே, அந்த இதை ஷேர் பண்ணவன் இவன் பேரை பேர் பெரு டி நித்யானந்தன், நித்யானந்தன் பேர் வச்சானா அப்போ இவன் எப்படி இருப்பான்? இந்த முகரையெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை, இந்த முகரையெல்லாம் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே நிற்பானுங்கன்னா எந்தெந்த விஐபி வராங்களோ அவங்க கையிலேயே காலையும் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு இப்படி நிற்பானுங்க, பேருக்கும் புகழுக்கும். உண்மையான தமிழன்ற வந்து நேரத்துக்கு தமிழனோட பிரச்சனைக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு இறங்கியிருப்பானுங்க. ஓகே, அடுத்தது அதில் கொமெண்ட். ஓகே, இந்த முண்டத்தை பாருங்கள், இவன் பேர் தமிழ் செல்வன், பிகே இருக்காரன். இது வந்து முன்னே வேனு கம்பெனி வேன் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ இப்படி சிறுசாக இருந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் கிடச்சோன்னே கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சாரு, இப்போ பாருங்க உட்காந்துருக்கா பாருங்க பெருசாகிட்டான். கேள்விப்பட்டேன் கவுன்சிலர் ஆன பிறகு அண்ணன் நல்லா கொஞ்சம் நல்லா ஈடுபாமே, ஆனால் என்ன போட்டிருக்கான கொமேனே, மணிமார மணிக்கம் புண் கக்கி புறப்போன் அத்தா தியப்பும் நட கேஸ் கச்சா உரம் பீனி பீனி டன் பக்க எஸ்யூ லோகோ லப்பா வைரல் அப்படியே இருக்கா. இப்போ நேரம் நான் அடித்தான் உனக்கு இந்த ரிப்போர்ட்டை நீ காட்டணும், ரெண்டாவது சேர்ற நீ என்ன சொல்கிற கக்கி பொறுப்பான்னு. அப்போ ஏன்டா அவங்க அப்பா பத்துக்கஜால செந்தாமரைன்னு ஒரு கடையில் ஒரு பொண்டாட்டியும் ஈப்போவில் வந்து ஒரு வப்பாட்டியை வச்சுருக்காங்களே, அதை பற்றி ஏன்டா பேசலை? அதாவது ஒரு பொண்டாட்டியே நீ மறுபடியும் டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு நீ கல்யாணம் பண்ணாக்கா அது சட்டம், அங்கோன்னு இங்கோன்னு தெரியாது ஒன்று எத்தனைன்னு தெரில. அப்போ நான் காக்கி போகிற பொம்பளை பொறிக்கா இல்லை அவங்க அப்பா பொம்பளை பொறிக்கியா? இந்த சோத்து மாடு வந்து இப்போ பெருத்துருச்சுல, இதெல்லாம் அடித்து கீழே உருட்டி விட்டா கூட உருண்டு ஓடுன்ற மாதிரி. ஆனால் நான் அவன்கிட்ட பேசுனா அது சரி, அது அப்புறம் பேசுவேன், உன் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் ரொம்ப வேணாம். சரி, இது வந்து யாருன்னு பார்த்தா விமலா விஸ்வலிங்கம், இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வெல்சைட் ஐயா யார் கலைமுகலிங்க சப்போர்ட்டு, அவங்க மக ஷாஷா தேய்ச்சிட்டாங்க. அதே தோத்திருந்து நக்கா நேரம் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பேர் என் மகள் தான் தோத்துச்சு, என் மகளுக்கு இந்த போஸ்ட் கொடுக்கல, என் மக கட்சிக்கு உழைச்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க தானே. அப்போ என்னது இதெல்லாம் தேய்ச்சிட்டனால அவங்க அம்மா வந்து வெல்சைட் ஐயா. அப்போ இவங்களாம் வந்து கூட சுற்றுற பொம்பளைங்களும் பொம்பளையோட மகனுக்கும் போஸ்ட் கொடுக்குறது இந்த பெண் மணிலாம் வாழ்த்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க என்ன மாதிரி கேரக்டராக இருக்கும்? ஷாஷாவோட அம்மா விமலா விஸ்வலிங்கம், சரி. அப்போ குப்பைங்க அப்பளசாமி ஜெத்தாக்கியா, என்னடா பேர் இதெல்லாம், இவர் ஒரு இது கொடுத்துரு. ஓகே, அடுத்து நம்ம கலைமுகிலனுக்கு வரும், யார் இந்த கலைமுகிலன்னு நான் அவனை மறந்துட்டேன். முத ஃபுல்லாக அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். கலைமுகிலன் தானே? ஆமாம், கலைமுகிலன் தான், சொல்லுங்கள். கிடைக்கல கிடைக்கல, அதான் கால் பண்ணுங்க. ஆமாம்,
அரிடாஸும் பேசுனது. அரிடாஸ் ரொம்ப நன்றிடா ஐயா, தம்பி அரிடாஸ். ஏன்னா அரிடாஸ் பேசுனது என்னோடய வீடியோ வச்சு தான் அவன் பேசியிருப்பான். நான் அந்த வீடியோவை தேடி பார்த்தேன், என் ஃபேஸ்புக் வந்து அந்த பழைய ஐடி அழிஞ்சிட்டுனாலும் இல்லை, ஆனால் ஒரு பென்ட்ராவில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். யாருன்னா கலைமூகிலனோட அப்பா எம்எஸ் அர்ஜுனன். அவங்களுக்கு நடந்த கொடுமை
என்னன்னு தெரியுமா? இவன் ரொம்ப பேசுறான், தமிழன் எனக்கு தமிழனே, ஏன் நான் சொன்னேன்னா இந்த நாயெல்லாம் காசு கொடுத்தா எங்க வேணுமா பேசுவோம் அப்படின்னு. அவங்க அப்பா வந்து ஒரு ஹோம்ல அடிச்சு விரட்டி விட்டு, அவங்க அப்பா எங்க போய் இருக்குன்னு தெரியாம ஒரு ஹோம்ல போய் இருந்திருக்காரு. அந்த ஹோம்ல இருந்து அங்க கொடுமை நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப எனக்கு தெரியாது இது கலைமுகில் நட அப்பா, ஏன்னா என் கலைமுகின்னு யாருன்னு எனக்கே அப்பயே தெரியாது. ஏன்னா மக்கள் போராட்டத்துக்கு இறங்குறவனா தான் எனக்கு ரொம்ப தெரியும். இதெல்லாம் வந்து 10/11 வரதுனால வந்து எனக்கு தெரியாது. இப்போலேருந்து நேராக கிளாங் ஹாஸ்பிட்டல் போனேன். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து அங்கேருந்து என்னை திருட்டு விதமாக சந்திக்கிறார். ஹோமில் பார்த்தா விடமாட்டாங்கன்னு ஒரு கால் இல்லை அவருக்கு. அப்போ அவர் வச்சு நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். ஓகே, அப்போ பார்த்தா அவர் பண்டிலெலாம் காயம் அடித்த காயம்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன்னு பார்த்தா கலைமுகில் நான் அவங்க அப்பாவை அடித்து கொடுமை பண்ணது. அப்போ அவங்க அப்பா வந்து வீட்டு விட்டு போய் எங்கே இருக்கிறதுனா ஒரு ஹோமில் இருந்து அந்த ஹோம்லேயும் கொடுமை பண்ணுறேன். என்கிட்ட ஹோம் கேட்டிருந்தார். ஸோ ஒரு வாரம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் உங்களை தேடி பார்க்குறேன் ஏதாச்சும் இதுன்னு சொல்லி நான் வந்திருப்பேன். அதுக்குள்ளே அவர் வேறு எதுவும் ஹோமுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் அதோட தொடர்பு கொள்ள முடியல. இன்ன வரைக்கும் அவர் ஃபோன் என்கிட்ட இருக்குது, நான் நேற்று கூட அவர் கால் பண்ண கிடைக்கல. ஓகேயா? ஸோ கலைமுகிலன் சொந்த பெத்த அப்பாவே அடித்து கொடுமை பண்ணி அவர் இபிஎஃப் காசெல்லாம் பிடுங்கி விரட்டினவன், கொண்டாடி பேச்சை கேட்டுட்டு. அப்போ இவன் தமிழனா? இதில் வந்து மலேசியா சீமான் நிற்கிறார் அவர். உண்மையாக சீமானுக்கு தெரியுமான்னு தெரியாத இந்த கலைமுகிலான பேக்ரவுண்டை அவங்க அப்பா அடித்து விரட்டினதை தெரிஞ்சு அவரே சப்பாத்தி கழித்து அடிப்பார். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கலைமுகிலான இது சீமானுக்கு டேக் பண்ணி அனுப்ப போகிறப்ப இந்தமாரி உள்ளவங்களும் அங்கே நான் தமிழர்னு சொல்லி மலேசியாவில் திறந்து வச்சுருந்தாக்க நாளைக்கு யார் பேர் கட்டுப்போவோம்? சீமான் பேர் கட்டுப்போவோம். அது நாம் தமிழர்ன்ற பேரை பார்க்குறப்ப தமிழன் நாங்கள் பேர் கட்டுப்போவோம். என்னதான் அம்மா அப்பா கடைசி காலத்தில் வந்து அவங்க நம்ம சின்ன வயசில் குழந்தைய இருக்கும் நம்ம கஷ்டப்படுத்திருப்போம், நம்மளை என்ன அவங்க விரட்டிட்டாங்களா இல்லை தானே, நம்மளை வச்சு பார்க்கல. இந்தமாரி வயசாகிட்டா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான் நம்ம நினச்சி பார்க்கணும். என்ன தான் இருந்தாலும் தப்பு ஏதாச்சும் மனஸ்தாபம் ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கடைசி காலத்தில் அவங்கள என்ன தான் அவங்க இதை எதை பண்ணால் கூட நம்ம தான் ஒரு பிள்ளையாக இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றது தான் உண்மையிலே தமிழரோட பண்பாடு. ஆனால் இவன் அவங்க அப்பாவை அடித்து விரட்டின நாய் இது. இப்போ இதை என்னை பற்றி பேசலாமா? நான் என்ன சொன்னேன் முதலே, காசு கொடுத்தா அந்த நாய் பேசணும், இந்த நாய் வந்து இப்போ இப்படி பேசினா நமக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கிடைக்கும், இது கண்டிப்பாக இந்த டீல் பேசியிருக்கோம் இந்த கலைமுகிலன்ற. அதனால் வந்துட்டு இவனை பற்றி வளவள பேசுனாக்க டைம் எனக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா? சிம்பிளாக யார் என்னன்ற ஒரு ஒருத்தனுடைய சரித்திரம் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்லலையா அந்த தமிழ் செல்வன் சொல்லி காக்கி பொறுப்பான போட்டானா ரிப்போர்ட்ல இருக்கேன் அதை காட்ட சொன்னேன். அப்போ அவன்கிட்ட கேளுங்க, ஏன்டா அவங்க அப்பா தெரிஞ்சு ரெண்டு பொண்டாட்டியா, ஐ மீன் ஒரு பொண்டாட்டி ஒரு ஒப்பாட்டி, அப்போ தெரியாத எத்தனான்னு நீங்கள் கேளுங்க அவங்க பட்ட. அப்போ இது அவன் குடும்ப பிரச்சனை தான், ஆனால் அவன் என்னை பற்றி பேசலாமா? சரி, ஒன்று நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசியிருக்கேன், இவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி போட்டு கிழிச்சா தான் சரிப்பட்டு வரும். இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒருத்தன் பேசியிருந்தான் ரமுலு, ஸ்ரீரமுலு மணிமர மாணிக்கம் யார், இவன் என்ன செஞ்சானு, என்ன செஞ்சானா? அப்போ செய்கிறப்பெல்லாம் இவன் வேடிக்கை பார்த்துடா இல்லை அவங்க அப்பா கைலிக்குள்ளே பூந்துக்கிட்டு இருந்தானுங்களா என்னன்னு தெரியல. அப்போ இது மேலே என்ன செஞ்சுன்றது நினைக்கிறேன் ஒன்றுனா காட்டிக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்குது. அதாவது பழசுலேருந்து இது எல்லாத்தையும் ஒன்றுனா போட நீங்கள் தெரிக்க விடுங்க. தெரிக்கட்டு ஒரு குரூப்பில் என்னை பற்றி பேசுகிறானுங்களே, இது மணிமர மாணிக்க செஞ்சாகடா, இப்போ நீ பதில் சொல்லி நீ என்ன செஞ்ச, இந்தமாரி நீ என்ன செஞ்சுன்னு கேட்க கேள்வி கேட்க வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா நிறையா பேர் டிஏபியில் உள்ளவங்களுக்கே அடித்து அவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நன்றி சொல்கிறாங்க, எங்களால் வாய் திறந்து கேட்க முடியல, நீங்கள் எங்களுக்காக கேட்குறீங்கன்னு அந்த சந்தோஷம் நமக்கு போதும். சரியா வைபி சிவகுமார் இதை பற்றி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, கொடுக்க சொல்லுங்க. மாதேஸ்வரி யார், அவங்க மகன் யார், என்னதுக்கு போட்டாங்கன்னு கொடுக்க சொல்லுங்கள். இன்னும் நிறையா இருக்குது, தேவைப்படுறப்ப ஒன்று ஒன்று நான் வெளியாக்குறேன். அப்போ வைபி சிவகுமாரோட பதவி ஊசலாட போகுது. எனக்கு தேவை ஒய்பி சிவகுமார் வந்து என்னென்னா, அந்த ஆள் கூட மேடையில் நின்று நானும் ஸ்பீச் கொடுத்தேன் இடையில, ஏன் மினிஸ்டர் அந்த ஆள் கிடச்சாலும் நான் மூடிக்கிட்டு இருந்தேன், ஏன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் வாழ்த்து சொன்னோம். ஆனால் எப்போ உன் கூட இத்தனை வருஷமாக மறைமுகமாக சுற்றிக்கிட்டு ஒரு பொம்பளைக்கு நீ அந்த பதவியை அவன் மகனுக்கு கொடுத்தனா, அப்போ உன் கூட வேலை செஞ்சவங்க அதே பத்து கொஞ்சம் உனக்காக உயிர் கொடுக்க இளைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ வேலை செஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, அவங்ககிட்ட பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இதுதான் என்னோடய கேள்வி, இது நியாயமா இல்லையா? எனக்காக கேட்டால் இல்லை, கூட உண்மையிலே வேலை செஞ்சவங்க இந்த மகாலாம் யார், டிஏபியில் உள்ளவங்களுக்கே தெரியல, தெரிஞ்சவங்களாம் காரி துப்புறாங்க, யாரே நம்ம ஒய்பி சிவகுமாரன். ஸோ அதனால் வந்து என்னை நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுனா அம்பலப்படுத்தினா தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். சரி, இது கலைமுகில் எனக்கு அனுப்புங்க, என்னடா அவங்க அப்பாவை அடித்து மண்டலம் உடச்சி விட்டு எந்த அநியாயம் பண்ணியிருக்க, அவங்க இபிஎஃப் காசில் பிடுங்கி நீ நல்லவனான்னு அவனை கேளுங்க. ஓகே, ஏன்னா அவங்க அப்பாவையும் நான் தான் காப்பாற்ற ஓடனே கிளாங் ஹாஸ்பிட்டலுக்கு. நன்றி, வணக்கம்.